அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். இந்த வீடியோ பதிவில் நாம் சிம்ம லக்னம் பற்றி பார்க்க உள்ளோம். சிம்ம ராசி மண்டலமானது சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாகும். இந்த லக்னமானது ஒரு ஆண் லக்னமாகும், ஒரு ஒற்றை லக்னமும் கூட. இதன் அதிபதி சூரிய பகவான் ஆவார். இயற்கையிலேயே இந்த லக்னமானது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒன்றாகும். சூரிய பகவான் இங்கிருந்து கொண்டுதான் தன்னுடைய முழுமையான ஆதிக்கத்தினை செலுத்தி வருகின்றார். காரணம், இது இவருடைய ஆட்சி வீடாகும். சூரிய பகவான் மட்டுமே அனைத்து கிரகங்களுக்கும் ஒளியை உற்பத்தி செய்து தருகின்றார். மற்ற கிரகங்கள் அனைத்தும் அவருடைய ஒளியையே பிரதிபலித்து வருகின்றன. இயற்கையிலேயே இவர் பாதி அசுபர் மற்றும் பாதி சுபர் ஆவார். அவ்வாறு கூறுவதற்கு காரணமும் உண்டு. பலரும் இவரை பற்றி புரிதல் இல்லாமல் கூறி வருகின்றனர். இவர் தலைவர் என்பதால் சுபரும் அல்ல, அசுபரும் அல்ல. உலகில் உள்ள அனைத்து தலைமை பதவிகளும் இவரின் அருளால் மட்டுமே கிடைக்கும். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் ஆகியோர் சுபர்கள் ஆவர். புதன், சுக்கிரன் ஆகியோர் பாவிகள் ஆவர். சனி பகவான் மாரகத்தினை விளைவிக்க கூடியவர் ஆகின்றார். குரு பகவான் உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு மட்டுமல்ல 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வருகின்றார். எனவே கலவையான பலன்களையே உங்களுக்கு வழங்குவார். சூரியனின் திசை கிழக்கு திசையாகும். சூரியன் அந்த திசையில் வலிமை அடைவார். இந்த லக்னத்தில் பிறந்தவர்களின் உடல் உஷ்ணம் நிறைந்ததாகவே இருக்கும். முகம் பொலிவாக இருக்கும். கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பார்கள். சுமாரான உயரம் உடையவர்கள். இவர்கள் தோற்றமே கம்பீரமாக இருக்கும். பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவதில் ஆசை உண்டு. அரசியல், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை பார்ப்பதிலும் கேட்பதிலும் பேசுவதிலும் அதீத ஆர்வம் இயற்கையாகவே இருக்கும். பேச்சும் சுருக்கென இருக்கும். சூடான உணவினை விரும்பி உண்பார்கள். நொறுக்கு தீனி அதிகம் பிடிக்கும். சாதுரியமாக பேச தெரிந்தவர்கள். குடும்பத்தினர் மீது அன்பு வைத்திருந்தாலும் பெரிய அளவில் பற்று வைக்காமல் இருப்பார்கள். பெண்கள் மூலமாக இவர்கள் இறங்குகின்ற காரியங்கள் வெற்றியில் முடியும். உடலில் எப்பொழுதும் ஒருவித கவர்ச்சி இருக்கும். அகன்ற மார்பு இருக்கும். படர்ந்த தோள்களும் இருக்கும். இவருடைய தாய் இவர் மீது ஆதிக்கம் செலுத்துவார். அதனால் தாய் மீது பாசம் இருந்தாலும் பெரிய அளவில் அவருடன் உறவாட மாட்டார். மனதில் எப்பொழுதும் எதையாவது பற்றி யோசித்து கொண்டே இருப்பார். படிப்பில் நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். வெறித்தனமாக படிப்பார்கள். ஆராய்ச்சி படிப்புகள் ரசவாதம், மாந்திரீகம், பொறியியல், விவசாயம், பெட்ரோலியம், மருத்துவம், மருத்துவ வியாபாரம், விண்வெளி ஆய்வு உள்ளிட்ட படிப்புகளை படிக்க ஆர்வம் இருக்கும். அழகான கம்பீரமான வீட்டில் வாழ விரும்புவர். சரியான தசாபுத்தி அமைந்தால் கட்டாயம் அப்படிப்பட்ட வீடு அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை. உங்களிடம் சரணடைந்து விட்டால் போதும், மீதியை நீங்கள் பார்த்து கொள்வீர்கள். அந்த அளவிற்கு உதவும் குணம் இருக்கும். அதேபோல் ஏமாற்றுபவர்களை ராஜதந்திர வழிகளில் ஏமாற்றுவீர்கள். அழகிய ஆண் குழந்தைகள் உங்களுக்கு பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியினை ஏற்படுத்துவர். அவர்கள் மூலம் ஆதாயமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்தடையும் வாய்ப்புகள் உண்டு. சாந்தமான தெய்வ வழிபாடு, சித்தர் வழிபாடு, மகான் வழிபாடு, குரு வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படும். எதிரிகளாய் உண்டு இல்லை என ஆக்கி விடுவீர்கள். இதயம், நரம்பு, முதுகு பகுதி சார்ந்த பாதிப்புகளால் அவதிக்கு உள்ளாகலாம். திடீர் மயக்கங்களும் ஏற்பட்டு மறையும். வேலை தேடி அலையாமலேயே நல்ல வேலையானது உங்களுக்கு குறைந்த முயற்சியிலேயே கிடைத்துவிடும். உடன் பணிபுரிபவர்களுடன் நீங்கள்தான் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன் என்றால் சக பணியாளர்களுடன் நீங்கள் இணக்கமாக இருக்காமல் ஆதிக்கம் செலுத்தவே விரும்புவீர்கள். உங்கள் பேச்சை கேட்டு நடக்கும் துணையே உங்களுக்கு அமைவர். உங்களுக்கு அமைகின்ற துணைக்கு ஊர் சுற்றுவதில் அலாதி விருப்பம் இருக்கும். வெளியில் நடந்து கொண்டே இருப்பது, அலைந்து கொண்டே இருப்பதை பெரிதும் உங்கள் துணை விரும்புவர். ஒப்பந்தங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். நண்பர்கள் மத்தியில் நீங்கள்தான் உயர்ந்தவர் என்ற பெயரும் கிடைக்கும். ஆனால் அவர்கள் நீங்கள் இல்லாத சமயத்தில் உங்களை பற்றி இகழ்ந்து பேசும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும். தேவையற்ற செலவுகளுக்காக நீங்கள் கடன் வாங்கும் சூழலும் ஏற்படும். அந்த கடனால் நீங்கள் அவதிப்படும் நிலையும் வரும்.
வாயு உடல் எடை கூடுதல் சார்ந்த சிக்கல்களும் ஏற்பட்டு மறையும். தந்தை உங்களுக்காக பக்க பலமாக இருப்பர். அவர் மூலம் நீங்கள் பல நன்மைகளை அடைவீர்கள். நல்ல விவசாய நிலம் அமைய பெறுவீர்கள். சொத்துக்கள் சேர்க்கைக்கு பஞ்சம் இருக்காது. நீங்கள் எளிதாக எவ்வித கஷ்டமும் இன்றி சிறிய முயற்சியிலேயே அரசாங்கம் சார்ந்த வேலைக்கு சென்று விடுவீர்கள். எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் அதில் ஆதிக்கம் தனியாகவே தெரியும். இராணுவம், நகைக்கடை, தங்க வியாபாரம், மீடியா, காவல்துறை, விவசாயம், பில்டிங் கான்ட்ராக்டர், அரசியல் ஆகிய துறைகளில் அதீத ஆர்வம் ஏற்படும். அந்த துறைகளில் வேலை செய்யவோ தொழில் செய்யவோ வாய்ப்புகளும் கிடைக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு பண வருவாயை பெருக்குவீர்கள். உங்கள் மாமியாரின் மூலம் தங்கம், வெள்ளி முதலான பொருட்கள் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். அவர்கள் உங்களுக்கு பல வழிகளில் உதவிகரமாக இருப்பர். புத்திசாலித்தனத்தின் காரணமாக உயரிய பதவிகளை அடைவீர்கள். காலத்திற்கேற்றாற் போல பேசுவது உங்களுக்கு கைவந்த கலையாகும். இரகசிய உறவுகளிலும் ஈடுபடும் வாய்ப்புகள் உண்டு. கடல் தாண்டி தொழில் செய்து பிழைக்கும் வாய்ப்புகளும் உண்டு. வழக்குகளில் இழுபறியான நிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம். அமைதியான உறக்கமானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் லக்னத்திற்கு ஞாயிறு, செவ்வாய், புதன், வெள்ளிக்கிழமைகள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஆகும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக 1, 4, 5, 9 ஆகிய எண்கள் உள்ளன. ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை வண்ணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வழங்கக்கூடியவை ஆகும். சரியான தசாபுத்தி அமைந்துவிட்டால் சிம்ம லக்னக்காரர்களின் வாழ்க்கையானது மேற்கூறியது போல் இருக்கும். பிற கிரகங்களின் செயல்கள் காரணமாகவும் உங்கள் வாழ்க்கையில் மேல் கூறப்பட்ட பலன்களில் மாற்றங்களை நீங்கள் அடையலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, திருவிழாக்கள், கோயில்கள் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.